அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய கம்பராமாயணத் தொடரில் பாலகாண்டத்தின் தாடகை வதைப்படலத்தின் தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியாக 22வது பாடல் முதல் 35வது பாடல் வரை உள்ள செய்திகளைக் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்யலாம். ஆக சென்ற பதிவிலே ஒரு பாலைவனத்தை ராமன், லக்குவன் ஆகியோர் விசுவாமித்திரரோடு சென்று அடைந்தார்கள் என்றும், இவ்வளவு கடுமையான பாலை நிலம் இருப்பதற்கு என்ன காரணம் என்று ராமன் வினவும் பொழுது, இது ஓர் அரக்கியினுடைய செயல் என்று சொல்லி அவருடைய வரலாற்றை சொல்லத் தொடங்குகிறார். அந்த வரலாற்றை 22வது பாடல் தொடங்கி சொல்லுகிறார். ஆனால் அவள் பெயர் என்ன என்பதை 41வது பாடலில்தான் தெரிவிக்கின்றார். எனவே நாமும் அதுவரை கம்பர் வழியிலேயே சென்று நாம் அவள் பெயரையும் அந்த இடத்திலே காண்போம். ஆனால் படிக்கின்ற நமக்கு ஏற்கனவே அவள் பெயர் தாடகை என்று நமக்கு தெரிந்து விடுகிறது. ஏனென்றால் தாடகை வதைப்படலம் என்று தலைப்பும் சொல்லியிருக்கிறார். ஆக தாடகை வரலாறு என்றும் சொல்லியாயிற்று. ஆகையினாலே அவள் பெயர் தாடகை என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். இருந்தாலும் கவிஞர் என்ன செய்வார் என்று சொன்னால், அதை ஒரு செய்தியாக சொல்லும் பொழுது அவள் பெயரை எந்த இடத்தில் சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் சொல்வது கவிஞருடைய வழக்கம். அதன்படி அங்கே கம்பர் 41வது பாடலில் சொல்லுகிறார். ஆக இந்த 22வது பாடல் முதல் 35வது பாடல் வரை உள்ள செய்திகளை நாம் காண்போம். அதில் இறுதி 3 பாடல்களை மட்டும் செய்யுளையும் பொருளையும் காண்போம். ஏனையவற்றை நாம் கதைப்பகுதியாக தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி தொடங்குகிறேன். ஆக 22வது பாடலில் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, 11 கணத்தாருள் ஒரு பிரிவினர் இயக்கர் அல்லது யட்சர் எனப்படுபவர்கள். இந்த 11 கணத்தவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது அதை என்ன சொல்லி விளக்கியிருக்கிறார்கள் என்றால், அமரர் என்று ஒரு பிரிவினர். அமரர் என்றால் தேவர்கள். அடுத்து சித்தர், உங்களுக்கு தெரியும் அனிமா, லகிமா, மகிமா என்று சொல்லக்கூடிய சித்துகள் தெரிந்தவர்கள். அடுத்து அசுரர், அசுரர் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது இரக்கம் இல்லாதவர்கள் என்று பொருள். அப்புறம் தைத்தியர் என்று அது ஒரு வகையான பிரிவு, கருடர் ஒரு பிரிவு. அடுத்து கிண்ணரர் என்று ஒரு பிரிவு, அவர்கள் எப்பொழுதும் இசைபாடிக்கொண்டு இருப்பவர்கள். நிருதர், நிருதர் என்று சொன்னால் அவர்களை அரக்கர் என்பவர்களோடு நாம் ஒப்பிடலாம். அடுத்து கிம்புருடன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு, அது 11 கணங்களில் ஒன்று. அடுத்து இயக்கர், இயக்கர் என்பவரும் ஏறத்தாழ அசுரனுடைய ஒரு பிரிவு போல இருப்பவர்கள் தான் இயக்கர் என்பவர்களும். அதில் நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. அந்த இயக்கருடைய தீய குணம் முற்றும் பொழுது அவர்கள் அரக்கராக மாறுகிறார்கள். ஆக இயக்கர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நல்ல நிலையில் இருக்கு வரை அவர்கள் இயக்கர் என்ற அந்த 11 கணங்களில் ஒருவராக இருப்பார்கள். அவர்களே மிகவும் தீய நிலையை அடையும் பொழுது அவர்கள் அது அங்கே சாபம் ஏற்படுவதனால அவர்கள் அரக்கர்களாக மாறுதல் உண்டு. ஆக அந்த செய்தியெல்லாம் இங்கே நம்ம கீழே பார்க்க இருக்கிறோம். அப்புறம் பூதர், விஞ்சையர், கந்தர்வர், அந்தரர், பசாசர், முனிவர், அடுத்து நாகர், விண்ணோர், மன்னோர் என்று 11 கணங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த 11 கணங்களில் ஒரு பிரிவு தான் இந்த இயக்கர். இந்த இயக்கரை யட்சர் என்று வடமொழியிலே சொல்வார்கள். அந்த யட்சர் குலத்திலே சுகேது என்று சொல்லக்கூடிய ஒருவன் அங்கே மிகச் சிறந்தவனாக இருந்திருக்கிறான். அவன் தொடக்கத்திலே எப்படி இருந்தான் என்று சொன்னால், ரொம்ப தூய்மையான குணமுடையவனாக இருந்திருக்கிறான். அடுத்து உலகம் முழுவதும் வியக்கத்தகுந்த மிக வலிமை உடையவனாக இருந்திருக்கிறான். நல்ல அறிவு உடையவனாக இருக்கிறான். அடுத்து யானை போன்ற வலிமை உடையவனாக இருக்கிறான். அதாவது குஞ்சரம் என்று சொன்னால் யானை. அந்த குஞ்சரம் என்பதை விகாரப்படுத்தி சரண் என்று சொல்லுகிறார். ஆக குஞ்சரம் என்ற சொல்லுக்கு யானை என்று பொருள். யானை போன்ற வலிமை உடையவன். அடுத்து தளர்ச்சி இல்லாத அருள் உடையவன் என்று சொல்லி அவனை வர்ணிக்கின்றார். ஆக சுகேது என்பவன் அந்த இயக்கர் வம்சத்தில் நல்லவனாக இருந்திருக்கிறான். அந்த சுகேது என்பவனுக்கு
நீண்ட நாட்கள் ஆகியும் கூட குழந்தை பேறு இல்லை, எந்த பிள்ளையும் இல்லை. ஆக பொதுவாக அந்த காலத்திலே புத்திரப்பேறு என்பது மிக முக்கியமான ஒரு செல்வமாக கருதினார்கள். அப்படி புத்திரப்பேறு இல்லை என்று சொன்னால் அது வாழ்க்கையினை மிகப்பெரிய குறை என்றும் கருதினார்கள். ஆகையினாலே நீண்ட நாட்கள் திருமணமாகியும் அவர்களுக்கு குழந்தை இல்லாத, அந்த புத்திரர்கள் இல்லாத அந்த நிலையிலே அவன் மனம் ரொம்ப தளர்ச்சி அடைந்தான். தளர்ச்சி அடைந்த என்ன பண்ணான் அப்படின்னா, பிரம்மனை நோக்கி அவன் தவம் இருக்கிறான். பிரம்மன் என்பவன் படைப்பு கடவுள் என்று உங்களுக்கு தெரியும். திருமாலுடைய உந்திக்கமலத்தில் தோன்றியவன். அடுத்து மும்மூர்த்திகளிலே முதலாம் அவனாக இருப்பவன் பிரம்மன். அந்த பிரம்மனை துதித்து பலகாலம் அவன் தவம் செய்திருக்கிறான். அப்படி அந்த சுகேது தவம் மிக தன்னை வருத்தி கொண்டு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவன் தவம் செய்த பொழுது அவனுடைய தவத்திற்கு மகிழ்ந்த அந்த பிரம்மதேவன் அவன் முன்பாக தோன்றினான். தோன்றியவுடனே சுகேது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். உடனே அந்த பிரம்மதேவன் என்ன கேட்டார் என்றால், உனக்கு நிறைவேற வேண்டிய சிந்தனை என்ன என்று கேட்டார். அதற்கு சுகேது என்ன சொல்லியிருக்கிறான், புத்திரர் இல்லாமையினாலே நான் மிகவும் வருத்தமுற்றிருக்கிறேன், உமது அருளால் புத்திரர்கள் பிறக்க நீங்கள் அருள வேண்டும் என்று அவன் வேண்டினான். வேண்டிய உடனே பிரம்மன் சற்று யோசித்து என்ன சொன்னார்னா, உனக்கு ஆண் மக்கள் உண்டாக போவது இல்லை, உனக்கு பெண் சந்ததி மட்டும்தான் இருக்கிறது, ஆகையினாலே உனக்கு பெண் பிறப்பாள் என்ற செய்தியை பிரம்மன் அங்கே வரமாக கொடுத்தார். அந்த பிரம்மன் வந்து மேலும் என்ன சொன்னார்னா, உனக்கு அந்த பெண் எப்படி இருப்பான்னா, திருமகள் போன்ற அழகோடு இருப்பா, களிப்புமிக்க ஆயிரம் மதயானையினுடைய வலிமை உடையவளாக உனக்கு ஒரு மகள் பிறப்பாள், நீ கவலை இல்லாமல் செல் என்று சொல்லி பிரம்மன் அருள்பாலித்தான். அப்படி பிரம்மன் அருள்பாலித்த உடனே அந்த பிரம்மனுடைய அருளின்படி உரிய காலத்தில் அவனுக்கு சுகேதுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் செந்தாமரை மலரின் செல்வியாக இருக்கின்ற லக்ஷ்மி போல அவள் வளர்ந்து வந்தாள். அவளுக்கு மனப்புறவு வந்தபோது அவனுடைய இனத்தவனாகிய அந்த இயக்கர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற சுந்தன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு மனம் முடித்து கொடுத்தான். அப்படி மனம் முடித்து கொடுத்த உடனே மணமக்கள் இருவரும் மன்மதனும் ரதிதேவியும் போல இரவும் பகலும் பேரானந்த கடலில் மூழ்கினார்கள். யார் என்று சொன்னால், இங்கே அதாவது சுகேதுக்கு பிறந்த அந்த பெண்ணும் அவளை திருமணம் செய்து கொண்டவனாகிய சுந்தனும் ஆக மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அப்புறம் 28வது பாடலில் சொல்லும் பொழுது, பின்பு அவர்கள் பற்பல நாட்கள் கழித்து சுகேதுவனுடைய மகளுக்கும் சுந்தனுக்கும் மலைகளை போன்ற தோல் வலிமை உடைய மாரிசன் என்பவனும் மல்போர் புரிவதிலே வல்லவனான சுபாகு என்பவனும் ஆக உலகத்தோர் அஞ்சத்தக்க நிலையிலே அப்படிப்பட்ட இரண்டு ஆண் மக்கள் தோன்றினார்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் இந்த இரண்டு ஆண் மக்களும் எப்படி இருப்பார்கள், எப்படி வளர்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். சுபாகு மாரிசன் ஆகிய இருவரும் மாயத்தன்மையையும் வஞ்சனையும் தம் தாயை விட மிகுதியாக பெற்று என்று சொல்லுகிறார். ஆக இந்த சுந்தனுடைய மனைவியாக இருக்கின்ற அந்த பெண், சுகேதனுடைய பெண் இருக்கிறாரே, அவள் எப்படிப்பட்டவள் என்றால், அவளுக்கு இயல்பாகவே அவளுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை அவள் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு மாயத்தன்மை, அடுத்து அதான் ஏற்கனவே சொன்னார்லையே, அதாவது யானைகள் போன்ற வலிமை உடையவள்னு சொல்லி சொன்னாள் இல்லையா. ஆக அதுவும் எப்படிப்பட்டான, ஆயிரம் மத யானை போன்ற வலிமை அவளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா பிரம்மன். ஆகையினால அவளுடைய மாயத்தன்மை, அடுத்த வலிமை, இவையெல்லாமே தன்னுடைய புதல்வர்களுக்கும் அவள் கற்றுக் கொடுத்ததுனால அவர்களும் கடுமையாக இந்த உலக மக்கள் எல்லாம் அஞ்ச தகுந்தவர்களாக அவர்கள் வந்து பிறந்தார்கள். ஆக சுபாகு மாரிசன் ஆகிய இருவரும் மாயத்தன்மையும் வஞ்சனையும் தாயை விட மிகுதியாக பெற்று வளர்ந்து வருகிற காலத்தில் இப்பிள்ளைகளின் தந்தையாகிய சுந்தன், அவனுக்கு ஏற்கனவே குழந்தை பெற நீண்ட காலம் இல்லாமல் வாராதது போல் வந்த மாமணி போல இந்த ரெண்டு பிள்ளைகள் பிறந்த உடனே அவனுக்கு என்ன ஆயிற்று என்று சொன்னால், அவனுடைய புத்தியே மயங்கி போய் அந்த குணமும் மாறிப்போய் அவனுக்கு ரொம்ப களிப்பு அதிகமாயிருச்சு. களிப்பு அதிகமான உடனே அகத்திய முனிவருடைய ஆசிரமத்து அருகே சென்று மரங்களை எல்லாம் வேரோடு பறித்து வீசினான். அப்ப அவனுடைய ஆட்டம் ஆரம்பமாகிறது, யாரு சுந்தனுடைய ஆட்டம். அப்படி அங்கே
அவர் அகத்திய முனிவருடைய ஆசிரமத்தில் சென்று எல்லையில்லாத தீம்புகளை அவன் செய்கிறான். ஆக மேலும் அந்த சுந்தன் முனிவருடைய ஆசிரமத்தில் உள்ள பல வகை மான்களை வேற கொன்று தின்றான். அதனால் அது மட்டும் இல்லாமல் சுரபுண்ணை முதலிய மரங்களையும் அழித்தான். அப்படி அவன் அழித்து அந்த இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிருந்தால் அகத்திய முனிவருடைய ஆசிரமத்தையே அவன் அழிக்க தொடங்கியிருப்பான். ஆகையினாலே வெளியே வந்து அகத்திய முனிவர் பார்த்தார். பார்த்தால் அங்கே அவர் ஆசிரமத்தில் இருக்கின்ற அந்த மான்களெல்லாம் கொன்று அவனாலே தின்னப்பட்டு இருக்கின்றன. மேலும் மரங்களெல்லாம் கீழே வேரோடு சாய்ந்து பறித்து எரிந்திருக்கிறான். இதை பார்த்த உடனே அவர் கோபம் வந்தது. கோபம் வந்து தன்னுடைய விழியை நெருப்பெழுமாறு அப்படி கண் திறந்து அவனை பார்த்தார். பார்த்த உடனே, அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண் பட்டால் என்ன ஆவார்களோ அதுபோல இந்த அகத்திய முனிவருடைய அந்த கோபக்கணல் பட்ட உடனே அந்த சுந்தன் சாம்பலாகி போய்விட்டான். அப்படி சாம்பலாகி போன உடனே அதாவது தன்னுடைய கணவனான சுந்தன் அப்படி சாம்பலாகி போய் இறந்ததை கேள்விப்பட்டாள் யாரு? அவனுடைய மனைவி, அதாவது சுகேது என்பவனுடைய மகள். அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது அவள் தான் தாடகை, வேற யாரு? ஆகையினால என்ன பண்ணான்னா, இந்த முனிவனை நான் அழிமாறு கொள்வேன் என்று சொல்லி கொண்டு தன்னுடைய மக்களான மாரிசன், சுபாகு ஆகியோருடன் முனிவருடைய இருப்பிடத்தை அடைந்தான் என்பது வரை அந்த கதைப்பகுதியை நாம் காண்போம். இந்த கதைப்பகுதிக்கு அடுத்து இங்கே 33, 34, 35 பாடல்களை சொல்லி இந்த பதிவை நாம் நிறைவு செய்யலாம். 33 பாடல். இடியோடு மடங்களும் வழியும் எங்கிட கடிகட அமரர்கள் கதிரும் உட்குற தடியுடை முகிர்குலம் சலிப்ப அண்டம் வெடிபட அதிர்ந்து எதிர் விழித்து மண்டவே. கலிவிருத்தம் அவர்கள் எவ்வளவு கோபத்தோடு வருகிறார்கள் என்பதை அப்படி ஒரு அருமையான அந்த சந்தத்திலே இங்கே கம்பர் சொல்லி இருக்கிறார். ஆக அப்படி அந்த இடத்தை அடைந்த தாடகையும் சுபாகு மாரிசராகிய இருவரும் இடியொடு என்றால் இடியும், மடங்களும் என்றால் ஊழித்தியும், வழியும் என்றால் ஊழிப்பெருங்காற்றும் ஏங்கிட அஞ்சுமாறு அவர்கள் வருகிறார்கள். ஆக அவர்கள் வருகின்ற வருகை, அதாவது கடுமையாக இடி இடிப்பது போல ஒலி எழுப்பி கொண்டு வருகிறார்கள். ஊழித்தி போல அங்கே கோப நெருப்பை கொண்டு வருகிறார்கள். அடுத்து ஊழிக்காற்று போல சுழன்று கொண்டு வருகிறார்கள். ஆக எல்லோரும் அஞ்சுமாறு அவர்கள் வருகிறார்கள். ஆக அமரர்கள், அமரர்கள் என்றால் தேவர்கள், கடிகட என்றால் அச்சத்தினாலே அவர்களுடைய முகத்திலே பொலிவு இழந்து போய் விட்டார்கள். ஆக இவர்கள் வருகின்ற வருகையை பார்த்த உடனே தேவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. ஆகையினால அவர்கள் முகமெல்லாம் கருத்து போய் சுருங்கி போய் ஒளி இழந்தார்கள். அடுத்து கதிரும் உட்கு உர, அதாவது கதிர் என்றால் இங்கே சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி, அந்த இரண்டு ஒளிகளும் என்னாயிட்டு உட்கு, உட்கு என்று சொன்னால் அச்சம் என்று பொருள். ஆக சூரியனும் அச்சமடைந்தான், சந்திரனும் அச்சமடைந்தான். அப்படி உட்கு உர தடி உடை முகில் குளம், ஆக தடி என்றால் இங்கே மின்னல், மின்னல்களை உடைய மேக கூட்டமும் சலிப்ப அச்சத்தாலே நடுங்க. ஆக இந்த மூவருடைய வருகை கண்டு அங்கு ஊழித்தியும் என்னாயிற்று அச்சப்பட்டது, இடி அச்சப்பட்டது, அதற்கடுத்து ஊழிப்பெறும் காற்று அச்சப்பட்டது, தேவர்கள் அஞ்சினார்கள், அதற்கடுத்து சூரிய சந்திரர்கள் அச்சமடைந்தார்கள், மின்னலுடைய மேக கூட்டங்கள் அஞ்சின. அப்படி அச்சமடைய அண்டமும் வெடிபட, அண்ட கோளமும் அதிர்ச்சியினாலே பிளவுபடவும் அதிர்த்து, அப்படின்னா ரொம்ப கர்ஜனை கொண்டு, ஒரு சிங்கத்தை போல கர்ஜனை கொண்டு. ஏனென்றால் அவள் ஏற்கனவே சொல்லுங்க 1000 யானையினுடைய வலிமை உடையவள்னு தொடக்கத்திலே சொல்லியிருக்காரு இல்லைங்களா. ஆகையினால அப்படி கர்ஜனை செய்து கொண்டு எதிர் விழித்து, ஏ முனிவனே, என் கணவனை கொன்றவனே, எதிரிலே வா என்று எதிரிலே கூவி அழைத்து கொண்டு மண்ட. ஆக அந்த முனிவராகிய அகத்திய முனிவருடைய ஆசிரமத்தை அவர்கள் மூவரும் நெருங்கினார்கள். நெருங்கிய உடனே அகத்திய முனிவர் சாதாரண முனிவரா? முனிவர்களுக்கெல்லாம் முனிவராயிற்றேன். ஆக சிவபெருமானைப் போல அனைத்து வலிமையும் பெற்ற ஒரு ஒப்பற்ற முனிவர் அகத்தியர் அல்லவா? அப்படிப்பட்ட அகத்திய முனிவரை இங்கே கம்பன் மிக அழகாக விளக்கியிருக்கிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அகத்தியரை அறிமுகப்படுத்தும் பொழுது, தமிழ் எனும் அளப்பரும் சலதி தந்தவன், உமிழ் கணல் விழி வழி ஒழுக உங்கரித்த
அழித்து அழிவன செய்தலால் அரக்கர் ஆகிய இழிகன உரைத்தனன் அசனி எஞ்சவே என்று சொல்லுகிறார். அசனி எஞ்சவேன்னா அந்த அவர்கள் வந்தது இடிக்குறளோடு வருகிறார்கள், அடுத்து அந்த சூறை மாறுதம் போன்று வருகிறார்கள்லாம் சொன்னார் இல்லையா, அப்படிப்பட்ட நிலையில இவரும் ஒரு சாபத்தை விடுக்கிறார். யார்? அகத்தியர். எப்படி? அதாவது இடியும் ஒடுங்குமாறு ஒரு சாப வார்த்தையை கடுமையாக சொல்லுகிறார். ஆக அசனி எஞ்சவே என்று சொல்லுகிறார். ஆக இடியும் ஒடுங்கும்படியாக உரைத்தனன் சாப வார்த்தையை சொன்னான். என்ன சாப வார்த்தை சொன்னான், யார் சொன்னதுங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அகத்தியர் என்ற சொல்லை சொல்வதற்கு முன்னாலே தமிழ் எனும் அளப்பெரும் சலதி தந்தவன். ஆக தமிழ் என்ற மொழியை முதல் இலக்கணமாக, தமிழ் என்னும் மொழிக்கு முதல் இலக்கணமாக படைத்து கொடுத்தவன் அகத்தியன் என்ற முனிவன். ஆக அகத்தி முனிவரை பற்றி பல புராண கதைகள் இருக்கின்றன. ஆகையினாலே பின்னாலே கூட ஒரு இடத்துல கம்பர் சொல்லுவார், சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்று சொல்லுவார். ஆக அதாவது சிவபெருமானுடைய தமருகம் என்ற அந்த ஒரு உடுக்கை இருக்கிறது அல்லவா, அதுல ஒரு பக்கம் வடமொழியாகிய சமஸ்கிருதமும் இன்னொரு பக்கம் தென்மொழியாகிய தமிழும் தோன்றியது என்ற ஒரு புராண மரபு செய்து உண்டு. இந்த இரண்டையும் கற்றவன் யார்? அகத்தியன். ஆகையினால அகத்தியன் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அங்கே வெள்ளியங்கிரியில திருமணம் நடைபெறும் பொழுது எல்லோரும் தெற்கிலிருந்து அந்த வடமலைகளை சென்று குவிந்ததுனால வடவரை தாழ்ந்து தெற்கே உயர்ந்து நிற்கவும் இந்த பூமியை சமம் செய்வதற்கு பொருத்தமான ஆள் யார் என்று பார்க்கும் பொழுது அங்கே அகத்தி முனிவர் அழைத்து, நீ சென்று தென்மலையில் நின்று இந்த பூமியை சமம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாகவும், அப்படி அந்த அகத்திய முனிவர் சிவபார்வதியினுடைய திருமணத்தை காணாமலேயே அவர் புறப்பட்டு வந்ததாகவும், வரும்பொழுது கங்கை ஆற்றிலே கமண்டலத்திலே தண்ணீரை கொண்டு வந்ததாகவும், அங்கே வருகின்ற வழியில அவர் அந்த கமண்டலத்தை கீழே வைத்து விட்டு அவர் அங்கே பக்கத்திலே சென்றவுடனே ஒரு காகம் வந்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டதாகவும், அந்த கமண்டலம்தான் காவிரியாக விரிந்ததாகவும், ஆக காக்கையினால் அது விரிந்ததுனாலே காவிரி என்ற ஒரு பெயர் உண்டு என்ற ஒரு புராண மரபுக்கு செய்தியெல்லாம் உண்டு. அதே மாதிரி தெற்கே அப்படி புறப்பட்டு வந்து அவன் பொதிகை மலையிலே தங்கினான். அப்படி பொதிகை மலையில தங்கிய உடனே பூமி சமமாயிற்று என்பதாகலாம் ஒரு கதை உண்டு. ஆகையினாலதான் ஒரு பாடல் கூட உண்டு, வானார்ந்த பொதியின் விஷயம் வளர்கின்ற மதியே என்று தமிழை சொல்லி கவியரசு வேங்கடாஜலம் பிள்ளை அவர்கள் சொல்வார்கள். வானார்ந்த பொதியின் விஷயம் வளர்கின்ற மதியே, மன்னிய மூவேந்தரம் மடி வளர்ந்த மகளே, தேனார்ந்த தீஞ்சுனைசால் திருமாலின் குன்றம் தென்குமரி ஆயிடைனர் செங்கோல்கள் சொல்வி, காணார்ந்த தேனே கற்கண்டே நற்கணியே, கண்ணே கண்ணமுதே அக்கண்மூலம் சேர் தேவி, ஆனாத நூற்கடலை அழித்தருளும் அமிழ்தே, அம்மே நின் சீர் முழுதும் அறிதல் யார்கழிதே என்று சொல்லும் பொழுது புதியமலையிலே பிறந்தவள் தமிழ் என்று சொல்வாங்க. ஆகையினால அந்த புதியமலையில அகத்திய முனிவன் இருந்து தமிழ் உரைத்திருக்கிறார். ஆக அந்த நமக்கு கிடைத்திருக்கின்ற முதல் இலக்கணமே அகத்தியம் என்ற இலக்கணம் தான். அந்த அகத்திய முனிவரிடம் 12 மாணாக்கர் இருந்தார் என்றும், அந்த 12 மாணாக்கர்ல ஒருத்தர் தான் தொல்காப்பியர் என்றும், அந்த தொல்காப்பியர் வகுத்த நூல் தான் தொல்காப்பியம் என்றும், இந்த செய்திகள் எல்லாம் நாம தெரிந்த செய்திதான். இருந்தாலும் மீண்டும் நான் நினைவு கொண்டு வரேன். ஆக தமிழ் எனும் அளப்பெரும் சலதி தந்தவன். சலதி என்றால் கடல் என்று பொருள். தமிழ் என்று சொல்லக்கூடிய அளவிட முடியாத கடல் தந்தவன். ஏனென்றால் தமிழ் இவ்வளவு என்று அளவிட முடியாது. எந்த அதாவது தமிழ் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். எப்படி? அது உயரத்திலும் சரி, ஆழத்திலும் சரி, அகலத்திலும் சரி, முப்பரிமாணத்திலும் இந்த மொழிக்கு ஈடாக ஒரு மொழியை சொல்வது என்பது அரிது. ஆகினால்தான் அளப்பரும் சரதினா, அதாவது மூன்று முப்பரிமாணத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தென்று, நீரினும் ஆரளவென்று என்று குறுந்தொகையில ஒரு பாட்டு உண்டு. நிலத்தினும் பெரிதுன்னா அதனுடைய பரிணாம அதாவது அதனுடைய பரிமாணம் வந்து நிலத்தை காட்டிலும் ரொம்ப சுற்று அளவு ரொம்ப அதிகமானது. அடுத்து நீரிலும் ஆரளவென்றா கடலை விட ரொம்ப ஆழமானது. அடுத்து வானினும் உயர்ந்ததுன்னா வானம் எங்க வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும்,
அப்படிப்பட்ட முப்பரிமாணமும் உடைய அந்த மிகப்பெரிய கடல் இருக்கிறது. அப்படிப்பட்ட கடல் போன்ற அந்த தமிழுக்கு இலக்கணம் படைத்து தந்த அந்த தமிழ் முனிவனாகிய அகத்தியன் அந்த மூவரையும் பார்த்த உடனே உமிழ் கணல் விழி வழி ஒழுக, கோபாக்கினி என்று சொல்லக்கூடிய கோப கணல் அவனை விழி வழியாக அப்படி வந்தவுடனே உங்கரித்து என்று சொல்லுகிறார். உங்கரித்து என்று சொன்னால் அவரும் ஒரு விதமான அந்த கடுமையான அந்த சொற்களை பேசிக்கொண்டு என்று பொருள். ஆக உங்கரித்தல் என்று சொன்னால் கோப கணல் தெரிப்ப அவரும் அதாவது மிக கடும் சினத்தோடுங்கிறத அப்படி உங்கரித்துன்னு சொல்றார். அதாவது சினத்திலையும் அதாவது சாதாரண சினமும் இருக்குது, அதுல பார்த்த உடனே அவர்கள் எரிகின்ற அளவுக்கு பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கு அல்லவா. ஏற்கனவே அப்படித்தானே அந்த சுந்தன் என்பவனை அந்த அகத்தியர் அழித்தார்னு பாக்குறோம். ஆகையினாலே உமிழ் கணல் விழி வழி ஒழுக, அவருடைய விழிகளிலே கணல் கக்கி வருமாறு கோபத்தோடு பார்த்து உங்கரித்து அழிவன செய்தலால் நீங்கள் மூவரும் என் ஆசிரமத்துக்கு முன்னாலே வந்து இருக்கின்ற அந்த மான்களை கொன்று அங்கே நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், கொன்று விட்டீர்கள். அடுத்து நீங்கள் எல்லாம் அழியக்கூடிய செயல்களையே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் ஆக ஏற்கனவே சுந்தன் கண் அகத்தியனுடைய கண்பட்டு எரிந்து சாம்பலாகி போய்விட்டான். ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த சுந்தனுக்கு மனைவியாகவும் பிள்ளைகளாகவும் இருப்பதனாலே இவர்கள் அழியக்கூடிய செயல்களையே செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால கோபம் கொண்டு அழிவன செய்தால் அறக்கராகியே, ஆக நீங்கள் இயக்கர் என்ற நிலையிலிருந்து எல்லோரையும் கொன்று தின்னக்கூடிய அறக்கர்களாக மாறி இழிக என ஆக இயக்கர் நிலையிலிருந்து அறக்கர்களாக போய் நீங்கள் ஆவீர்களாக என்று உரைத்தனன் அசனி அஞ்சவே. இடி அஞ்சுமாறு அப்படி ஒரு சாபத்தை தந்தான். ஆக அவன் சொன்ன அந்த சாபம் உடனே நிறைவேறி அந்த தாடகையும் அவனுடைய குமாரர்களும் என்ன ஆனார்கள் என்றால் அறக்கர்களாக மாறினார்கள் என்பதை 35வது பாடல்ல சொல்லுகிறார். வெறுக்கொள உலகையும் விண்ணுளோரையும் முறுக்கி எவ்வுயிரும் உண்டு உழலும் முற்கரம் அறக்கர்கள் ஆயினர் அக்கணத்தினில் உருக்கிய செம்பு என உமிழ் கண் தீயினர் என்று சொல்லுகிறார். அக்கணத்தில் முனிவர் சாபம் சொன்ன அந்த உடனடியாக அந்த நேரத்திலேயே அந்த நொடிப்பொழுதிலேயே அம்மூவரும் அந்த மூவர் என்று சொன்னால் இங்கே தாடகை அவளுடைய பிள்ளைகளாக இருந்த சுபாகு மாரீசன் ஆகியோரும் உருக்கிய செம்பென உருக்கி ஊற்றிய அந்த செம்பு போல உமிழ் வெளியே சிந்துகின்ற கண் தீயும் கண்களிலிருந்து உண்டாகின்ற அந்த கோபம் என்ற அக்னி உடையவர்களாய் வெறுக்குள அச்சம் கொள்ளும்படி உலகையும் இந்த நில உலகத்திலே இருக்கக்கூடிய மிருகங்களையும் அடுத்து விண்ணுளோரையும் மேல் உலகத்துள்ள தேவர்களையும் முறுக்கி கொன்று எவ்வுயிரும் உண்டு எல்லா விதமான உயிர்களையும் கொன்று தின்று உழலக்கூடிய மூர்க்கராம் பிடிவாத குணமுடைய அரக்கர்கள் ஆயினர் அரக்கர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆக அந்த அகத்திய முனிவர் சாபம் கொடுத்த உடனே இந்த மூவரும் அரக்கர்களாக மாறினார்கள். அரக்கர்கள் என்ன செய்வார்கள் என்பதை இங்கே வெளிப்பட சொல்லுகிறார். அதாவது அவர்கள் மிருகங்களை உண்பார்கள், மனிதர்களை உண்பார்கள், தேவர்களாக இருந்தாலும் அவர்களையும் அவர்கள் அடித்து கொல்லக்கூடியவர்கள், அதுக்கடுத்து மிகுந்த பிடிவாத குணமுடையவர்கள். அப்படிப்பட்ட அரக்கர்களாக நீங்கள் சென்று மாறுங்கள் என்று சொல்லி அந்த சாபமுட மூவருமே என்னாகினார்கள் என்றால் அரக்கர்களாக மாறினார்கள். அந்த அரக்கராக மாறும் பொழுது அவர்களுடைய செயல்கள் மேலும் எப்படி இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி 41வது பாடல்ல தான் அவள் பெயர் தாடகைன்னு சொல்லுகிறார் என்று ஏற்கனவே சொன்னோம். அடுத்து தொடர்ந்து வருகின்ற செய்தியை அடுத்த பதிவில காண்போம் என்று சொல்லி இப்பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.